வணக்கம். 12 ராசிகளை உடலில் அங்கங்களாக கொண்ட பைரவர். சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு. ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படும் பைரவர் சிவனுடைய அம்சம் ஆவார். அஷ்ட பைரவர்களும் அவர்களுக்கான தேவிகள் அஷ்ட பைரவிகளும் உண்டு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் அஷ்டமி திதி என்று பைரவ வழிபாடு செய்ய உகந்தது ஆகும். அன்னால் பைரவாஷ்டமி என்று வழங்கப்படுகிறது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி காலபைரவாஷ்டமி என்று வழங்கப்பட்டு சிறப்பு பெறுகிறது. ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்பிறை அஷ்டம திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். 5 வகை எண்ணெய் கொண்டு ஏற்றப்பட வேண்டும். 5 தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொரு அகலில் இழுப்பு எண்ணெய், மற்றொன்று விளக்கு எண்ணெய், அடுத்ததில் பசுனை, அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி அகலின் திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்ற வேண்டும். ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியும் தீபத்தின் சக்தி வேறாகும். ஒன்று இன்னும் ஒன்றோடு சேரக்கூடாது, சக்தி முதல் உண்டாகும். இவ்வாறு தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் தீரா பிரச்சனையும் தீங்கும், காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும், நல்லொருள் கிட்டும். 12 ராசிகளையும் தன் உடலில் அங்கங்களாக கொண்டவர் ஸ்ரீ பைரவர். நவக்கிரகங்களுக்கும் பிராண தேவதையாக இருப்பவரும் பைரவரே. தேவ அசுர மானிடர்களும் அஞ்சும் கிரகம் சனி பகவார் ஆவார். சனிக்கு வரம் தந்து இக்கடமையை செய்ய வைத்த சனியின் குரு ஸ்ரீ பைரவரே ஆவார். சனியின் வாத நோயை நீக்கியவரும் பைரவரே. இன்று ஆலயங்களுக்கு சென்று கால பைரவரை வழிபடுவது அளவற்ற நன்மைகளை தரும். இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.